குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. எங்கள மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இத பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. ரவி, தனிப்பட்ட முறையில், கவர்னர் முறையில் இல்ல, தனிப்பட்ட முறையில ஒரு விழாவில் பேசுறப்போ சனாதன தர்மம் தான் சிறந்த தர்மம், சனாதன தர்மத்தை தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார். சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றவருக்கு அந்த சனாதன தர்மம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய செக்ரட்டரியேட்ல இருந்து கவர்னருடைய செக்ரட்டரியேட்டில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு. கவர்னருடைய செக்ரட்டரியேட்ல இருந்து பதில் கேட்கல. பேசுறது யாரு? கவர்னருடைய செக்ரட்டரியேட்ல இல்ல, பேசுறது ரவி. டெப்டி செக்ரட்டரி டு கவர்னர் அப்பலட் அத்தாரிட்டிங்கிற முறையில எனக்கு இங்க ஒரு என்கொயரிக்காக வர சொல்லியிருந்தாரு. என்ன என்கொயரினா, அது போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் ரவி தனிப்பட்ட முறையில், கவர்னர் முறையில் இல்லை, தனிப்பட்ட முறையில் ஒரு விழாவில் பேசுகிறப்போ சனாதன தர்மம்தான் சிறந்த தர்மம், சனாதன தர்மத்தை தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார். பேசிருந்தார். சனாதன தர்மம்ங்கிறது மனிதர்களுக்கு எதிரானது, அந்த தர்மத்தை யாரும் பின்பற்ற முடியாது. சனாதன தர்மத்தை பற்றி மனு தர்மத்தினுடைய மறு பதிப்பு தான் சனாதன தர்மம். மனு தர்மத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் பிரம்மா உலகத்தை படைத்தார், உலகத்தை படைத்தது பிறகு மனிதர்களை படைத்தார், மனிதர்களை தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், தோளில் இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், இடுப்பில் இருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், காலில் இருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள். சூத்திரர்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவர்கள். சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, யாராவது படித்தால் அவர்களுடைய பதிப்பதை கேட்டால் அவர்களுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று மனு தர்மத்தில் கூறியுள்ளது. இன்னும் மனு தர்மத்தில் கூறியுள்ளது, சூத்திரர் என்பவன் பிராமணர்களுடைய வைப்பாட்டிக்கு பிறந்தவன் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த சனாதன தர்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் கேட்டேன், அவரிடத்தில் ஒரு 15 கேள்விகள் கேட்டிருந்தேன். நான் 19/8/2022 19 கேள்விகள் கேட்டிருந்தேன். சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதன தர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? அது எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? தமிழ் இலக்கியத்தில் அது போன்ற சனாதன தர்மம் எங்காவது இருக்கிறதா? இந்து மதம் என்பது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? அதனுடைய தலைவர் யார்? இந்து என்றால் அதனுடைய பொருள் என்ன என்றெல்லாம் ஒரு 19 கேள்விகள் கேட்டிருந்தேன். சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றவருக்கு அந்த சனாதன தர்மம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 19 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தேன். ஆர்டிஐ ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, பதில் சொல்லியாக வேண்டும். பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. பதில் சொல்லாமல் இருந்தால் 2,000 ரூபாய் அபராதம் போடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. 19/8 நான் கொடுத்த பதில் கேள்விக்கு 2 மாதம் பதில் சொல்லாமல் அந்த ஆள் என்ன பண்ணார்னாக்க, ரவி அது 20/10 2 மாதம் கழித்து அவருடைய செக்ரட்டரியேட்டிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கவர்னருடைய செக்ரட்டரியேட்டில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். கவர்னருடைய செக்ரட்டரியேட்டிலிருந்து பதில் கேட்கல. பேசுறது யார்? கவர்னருடைய செக்ரட்டரியேட்டில் இல்லை,
பேசுறது ரவி, கவர்னர் அத்தா இதுல பேசல, தனிப்பட்ட முறையில ஆர் என் ரவி ஒரு ஃபங்க்ஷன்ல பேசுறப்ப பேசுறது. ஆகவே ஆர் என் ரவிக்கு சனாதன தர்மத்தை பத்தி முழுமையாக தெரிஞ்சிருக்க வேணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் பேசிட்டேன், யாரோ எழுதி கொடுத்தாங்க நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதோடு விட்டுருப்பேன். அது பதில் திருப்தி அல்லதுனால நான் அப்பீல் கொடுத்தேன். அப்பீல் கொடுத்துட்டாங்க, அப்பீலிட்ட தாண்டி பதில் கொடுக்கவே இல்லை. பதில் கொடுக்காதனால ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டேன். கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அவர் ஹைகோர்ட்டில் திறந்தது போட்டவர் ஒரு 3 மாதத்தில் என்னுடைய அப்பீலுக்கு வந்து பதில் சொல்லுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அப்பலேட் அத்தாரிட்ட டெப்டி பிரசன்ன ராமசாமி, டெப்டி செக்ரட்டரி டு கவர்னர் அப்பலேட் அத்தாரிட்டி அவர் இன்றைக்கி வர சொல்லியிருந்தார். அதை பற்றி அவரிடத்தில் முழுமையாக நான் இன்றைக்கி பேசிக்கிறேன். இவருக்கு வந்து செக்ரட்டரியேட்லேருந்து நான் பதில் கேட்கல, கவர்னர் பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டுறேன், கவர்னர் ஆர் என் ரவிக்கு தான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆர் என் ரவி தான் எனக்கு பதில் சொல்லணும். 19 கேள்விக்கு பதில் சொல் வரைக்கும் நான் விடமாட்டேன், எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் 2 வாரத்தில் எனக்கு பதில் சொல்லுவதாக சொல்லியிருக்கார். நீதிமன்றம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? நீதிமன்றத்தில் நான் போட்ட அப்பீலுக்கு 2 மாதத்தில் 8 வாரத்தில் விசாரணை பண்ணி என்னுடைய நேரடியாக கேட்டு எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. செக்ரட்டரி என்ன சொன்னார், அது திருப்தியாக இருந்தது அவங்களுக்கு அவரோட பதில்? செக்ரட்டரி நான் எல்லாத்தையும் அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. செக்ரட்டரி பிரசன்ன ராமசாமி எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன், நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்டார். அதுக்கு அது அதுதான் சொன்னேன். இப்போ செக்ரட்டரியில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. ஆர் என் ரவிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லணும். சந்திக்க நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கேட்டீங்களா? கவர்னர் நேரில் சந்திச்சு கவர்னரை சந்திக்கிறதுக்கு நான் கேள்வி கேட்கல. கவர்னர் என்னுடைய இதில் தான் அப்போ இதில் தான் போட்ட மனுவில் தான், ஹைகோர்ட்டில் போட்ட மனுவில் தான் சொல்லியிருந்தேன். நேருக்கு நேர் இருந்தால் பேசுறதுக்கு தயாராக இருந்தால் நேருக்கு நேர் நான் வர்றேன். இடம் எந்த இடத்துல வர்றது, எந்த தேதியில் வர்றதுன்னு நான் ஹைகோர்ட்டில் போட்ட மனுவில் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவருக்கு பதில் இது வரைக்கும் சொல்லல. என்ன பொதுக்கூட்டத்தில் நான் அந்த இடத்துல வந்து இப்போ அந்த டீட்டெயில் இப்போ கிட்ட இல்லை. பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப அவர் சொன்னார், அது வந்து சனாதன தர்மம் தான் உலகத்திலேயே சிறந்த தர்மம், அந்த சனாதன தர்மத்தை எல்லோரும் பின்பற்றினால் வாழ்க்கையில் யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படின்னு தான் அவர் பேசினார். அது மட்டும்தான் பத்திரிகையில் வந்தது, செய்திகளில் ஊடகங்களில் வந்தது. அதை வச்சுட்டு தான் நான் கேள்வி கேட்டேன். அவரோட கருத்தை பேசியிருக்காரு, அவரோட கருத்தை பேசியிருக்க. அந்த கருத்தை பேசுறதுக்கு ஆர் என் ரவி கவர்னருடைய உரிமை கிடையாது. அதனால பிடிச்ச அன்டச்சபிலிட்டி ஆக்டில் வந்து உள்ள தள்ளணும். ஏன்னா அந்த சனாதன சொல்றான், 4 ஜாதி இருக்குது, சூத்திரன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி இருக்குது. அதை பேசுறதுக்கு உலகத்துல எவனுக்கு இந்தியாவில் அதிகாரம் கிடையாது. அன்டச்சபிள் ஆக்டில் அவனை பிடிச்சி உள்ள போடணும். ஆனா சர்க்கார் வந்து அவளை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்குது. அதுக்காக தான் நான் கேட்டேன், விளக்கம் கேட்டேன். விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் விளக்கம் சொன்னாக்க ஆர் என் ரவி நேரடியா வந்து விளக்கம் சொன்னாருனாக்கா அவர் நான் கிரிமினல் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுவேன். கிரிமினல் கேஸ்ல கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு அவருக்கு வந்து 326 அவருக்கு கான்ஸ்டியூஷன்ல அவருக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குது. அதனால தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கிரிமினல் கோர்ட்டுக்கு போக முடியாது. எப்போ அவருடைய பதவி போகுதோ அடுத்த நிமிஷம் கிரிமினல் கோர்ட்ல போட்டு சாதேபேட்டை ஜெயிலில் வைக்க தான் போறேன். அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? நீதிமன்றம் இந்த விஷயத்த எப்படி தலையிடும்? நீதிமன்றம் இந்த விஷயத்துல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறது மட்டும்தான் நீதிமன்றம் சொல்லுது. அதுக்கு மேல போய் அவங்க எதுவும் சொல்ல முடியாது. நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. கவர்னருக்கு வந்து அரசியல் சட்ட பிரகாரம் ஒரு இம்யூனிட்டி இருக்குது. அந்த இம்யூனிட்டி வச்சுட்டு அவர் மேலே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அதை காரணம் காட்டி தான் அவர் பேசாமல் உட்கார்ந்துட்டுருக்கார். அது எவ்வளோ நாளைக்கு செல்லும்னாக்கா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் செல்ல. அதுக்கு மேலே நீதிமன்றம் தலையிடும். இன்னும் எவ்வளோ வாரங்கள் சார் டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க? நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீதிமன்றம் 8 வாரத்தில் பதில் சொல்லியிருக்குது. 8 வாரம் முடிஞ்சுது. அதனாலதான் பிரசன்ன ராமசாமி என்னை வர சொல்லி சொன்னாரு, இன்னைக்கு வந்து என்னென்ன சொல்லணும்னு அவர் புறான அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் கவர்னர்கிட்ட பதில் கேட்டு எனக்கு சொல்லுவார்.
உங்களோட இது முழுவதும் அவர் பதில் கொடுக்கணும், பதில் கொடுக்கணும், நேரடியா அவர் கொடுக்கணும், நேரடியா ஆர் என் ரவி தனிப்பட்ட முறையில எனக்கு பதில் கொடுக்கணும். அந்த பதிலுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த நடவடிக்கையில நான் ஈடுபடும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு.